Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நாம பார்க்க போறது ரொம்பவே சூப்பரான சிம்பிளான சாஃப்டான பர்த்டே கேக். இந்த கேக்கை வந்து நம்ம கோதுமை மாவை யூஸ் பண்ணி செஞ்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். கேக் க்ரீமு வீட்லேயே ரெடி பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். டூ இன்க்ரீடியண்ட்டை வச்சு சூப்பரான சாஃப்டான க்ரீம். வாங்க கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் 1.5 கப் கோதுமை மாவு, 1/2 கப் கொக்கோ பவுடர், 1/2 கப் சுகர், 1/4 கப் குக்கிங் ஆயில், 1 கப் பால், 2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 2 முட்டை, 1 ஸ்பூன் பேக்கிங் சோடா. இப்போ நம்ம க்ரீமுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் பார்த்துடலாம். 1 கப் சுகர், 4 முட்டையோட வெள்ளக்கரு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது நம்ம வச்சுருக்க 4 முட்டையோட வெள்ளக்கருவில் 1 கப் சுகரை மிக்ஸ் பண்ணி மெதுவாக 1 ஸ்பூன் வச்சு கலந்துக்கோங்க. இப்போ வந்து இந்த சர்க்கரை வந்து இதில் கரையிற அளவுக்கு நம்ம டபுள் பாயில் மெத்தட் பண்ணி இதை ஹீட் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அதை அடுப்பில் வச்சுக்கலாம். தண்ணி லைட்டாக சூடாகும் போது நம்ம வச்சுருக்க இந்த முட்டையும் சர்க்கரையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மிக்ஸை எடுத்து வச்சு லைட்டாக ஸ்பூன் வச்சு அப்படியே கலந்துக்கிட்டே இருங்க. முட்டையோட வெள்ளக்கரு வந்து வெந்துட வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். லைட்டாக சர்க்கரை மெல்ட் ஆனால் போதும், நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. வெறும் சர்க்கரையும் முட்டையோட வெள்ளக்கருவும் மட்டுமே யூஸ் பண்ணி நம்ம க்ரீம் செய்ய போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த க்ரீம். சுத்தமாக முட்டையோட ஸ்மெல்லே தெரியாது க்ரீமில். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இதை ஸ்பூனில் எடுத்து ஒரு கை வச்சு பார்த்தா ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கும். இந்த லெவலில் இருந்தால் போதும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி கீழே இறக்கி வச்சுட்டு இது நல்லா ஆறிடணும். அது வரைக்கும் இதை விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நம்ம கேக் பேட்டர் ரெடி பண்ணிடலாம். நம்ம வச்சுருக்க 2 முட்டையை ஒரு பீட்டர் வச்சு இல்லாட்டி ஒரு விஸ்கு ஹேண்ட் பீட்டர் இது வச்சு வேணாலும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நல்லா முட்டை நல்லா பீட் ஆனவுடனே நம்ம வச்சுருக்க 1/2 கப் சர்க்கரையை இப்போ ஸ்லோவாக ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரை ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணிடணும். இப்போ முட்டை சர்க்கரை எல்லாமே நல்லா பீட் பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வச்சுருக்க 1/4 கப் ஆயில், குக்கிங் ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில் நான் எடுத்திருக்கேன். அதையும் மிக்ஸ் பண்ணி நல்லா பீட் பண்ணிடுங்க. முட்டை ஆயில் சர்க்கரை எல்லாமே நல்லா பீட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொன்றா சேர்த்து நல்லா பீட் பண்ணி நம்ம செய்யும் போது நம்மளோட கேக் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக சூப்பராக கிடைக்கும். பாருங்கள் இப்போ நல்லா நம்ம பீட் பண்ணிட்டோம். அடுத்தது நாம் வச்சுருக்கிற பவுடர் இன்க்ரீடியண்ட்லாம் 1 பை 1 ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கோதுமை மாவு, 1/2 கப் கோதுமை மாவை இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கோதுமை மாவு ஆட் பண்ணோடனே 1/2 கப் கொக்கோ பவுடர், கொக்கோ பவுடருக்கு அப்புறம் 2 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 ஸ்பூன் பேக்கிங் சோடா எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணுங்கள். எல்லாமே நல்லா கலந்து பேட்டர் சூப்பராக ரெடி ஆயிரும் நமக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வச்சுருக்க பாலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 1/2 கப் ஆட் பண்ணி நல்லா கலந்துக்குங்க. அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற 1/2 கப்பை அப்புறம் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் சாக்லேட் கேக்கு. ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் இந்த கேக். செய்ய 1 ஹவரில் நம்ம கேக் செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் நல்லா இந்த மாதிரி வந்திருக்கு. மிச்சம் இருக்க 1/2 கப் மில்க்கையும் இப்போ நாம் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாலை வந்து ஃபுல்லாக ஒரே டைமில் ஊற்றிடக்கூடாது. இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக விடும்போது தான் நம்மளோட கேக் பேட்டர் வந்து சூப்பராக கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வரும். இப்போ இதை பாலை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. கட்டியே இல்லாமல் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி கரெக்டான கன்சிஸ்டன்சி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாம் வந்து இதை வந்து கேக் பேனில் மாற்றிடலாம். கேக் டின் இல்லாதவங்க
சில்வர் பேனில் கூட செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து வீட்டில் இருக்கேன், சாதாரண சில்வர் பேனில் குக்கிங் ஆயில் தடவிடுறேன். பட்டர் பேப்பர் எதுவுமே இல்லாமல் குக்கிங் ஆயில் மட்டும் போட்டு நல்லா ஃபுல்லாக க்ரீஸ் பண்ணிடுங்க. கேக் செய்ய எந்த பேன் எடுக்கிறீங்களோ அது கொஞ்சம் அகலமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போது நம்ம ஆயில் ஃபுல்லாக க்ரீஸ் பண்ணிவிட்டு நம்மளுடைய பேட்டரை ஸ்லோவாக அதில் ஆட் பண்ணிக்கலாம். பேட்டர் ஃபுல்லாக ஆட் பண்ணோடனே கேக் பேனை நல்லா டேப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏர் பபுள்ஸ் ஃபார்ம் ஆகாமல் நம்மளோட கேக் சாஃப்டாக ரெடி ஆகும். ஒரு நல்ல அடிகனமான ஒரு பேனை எடுத்து ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். குக்கர் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். கேக் பேன் உள்ளே போகிற மாதிரி ஒரு குட்டி தட்டு வச்சு ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் ஆனவுடனே நாம் வச்சுருக்க கேக் பேட்டர் பேனை உள்ளே வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு லெட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது இந்த கேக் வந்து ரெடியாக எனக்கு 45 மினிட்ஸ் டைம் ஆச்சு. 45 to 50 மினிட்ஸ்க்குள்ளே உங்களுக்கு கேக் சூப்பராக ரெடி ஆயிரும். அதுக்கு மேலே விட்டுற வேணாம். பேனில் ஆவி போகிற மாதிரி எந்த ஹோலும் இருக்கக்கூடாது. ஃபுல்லாக கவர் பண்ணி நீங்கள் பேக் பண்ணிடுங்க. இப்போது நம்ம கேக் க்ரீம் ரெடி பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு நம்ம வச்சுருக்க மிக்ஸ், முட்டை சக்கரை கலந்த மிக்ஸ் வச்சுருந்தோம் இல்லையா, அது வந்து நல்லா கூல் ஆயாச்சு. அதை ஒரு மிக்ஸி ஜாரில் ஊற்றி ஜார் மூடி பல்ஸ் மூடலில் தான் வச்சிடணும். ஃபுல்லாக வச்சு 1-2 அந்த மாதிரி வச்சிடக்கூடாது. விட்டு விட்டு அரைக்கணும். மேலே இந்த மாதிரி ஒரு லிட் இருந்துச்சுன்னா அதை கழட்டிட்டு கொஞ்சம் காற்று உள்ளே போகிற மாதிரி, ஏன்னா க்ரீம் வந்து ரொம்ப ஹீட் ஆகிட்டா க்ரீம் ரெடி ஆகாது. அதனால் அந்த மூடியை கழட்டிட்டு நீங்கள் கையை வச்சு மூடி பல்ஸ் மூடில் வச்சு வச்சு இடுங்க. இந்த ப்ராசஸ் வந்து கண்டிப்பாக 5 மினிட்ஸ் செய்யணும். இந்த மாதிரி மிக்சியில் வந்து மேலே இந்த மாதிரி ஓப்பன் இல்லைன்னா நீங்கள் வந்து ஆஃப் பண்ணி மிக்சியை ஓப்பன் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் விட்டு விட்டு செய்யணும். சூடாயிடக்கூடாது. நம்ம வச்சுருக்க மிக்சர் வந்து சூடாயிடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கு. இதை வந்து ஒரு பவுலில் இப்போ நம்ம மாற்றிக்கலாம். 5 மினிட்ஸ் அரைச்சோடனே இப்படி வந்தாச்சு. இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றி எலக்ட்ரிக் பீட்டர், ஒயர் விஸ்க், ஹேண்ட் பீட்டர் எதை வச்சு வேணாலும் நீங்கள் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணணும். எலக்ட்ரிக் பீட்டர்னால் 10 மினிட்ஸில் சூப்பரான க்ரீம் நமக்கு ரெடி ஆயிரும். எலக்ட்ரிக் பீட்டர் இல்லைன்னா விஸ்க் வச்சு நம்ம ட்ரை பண்ணும்போது 1/2 hour நமக்கு டைம் எடுக்கும். அப்போ தான் க்ரீம் வந்து நல்லா சூப்பராக ரெடி ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ரெடி ஆகிட்டுருக்க டைமில் நம்மளுடைய கேக் சூப்பராக பேக் ஆயாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கரெக்டாக 45 மினிட்ஸில் நம்மளோட கேக் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது டூத் பேக் இல்லாட்டி ஃபோக் ஸ்பூன் எதுலையாவது வச்சு உள்ளே குத்தி பார்த்தா கேக் ஒட்டாமல் வந்தாச்சு. இப்போ நம்ம இந்த கேக்கை எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சைட்லெல்லாம் கத்தி வச்சு இந்த மாதிரி லூஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம ஒரு ஒயர் ரேக்கில் இதை வந்து கேக்கை வந்து அதில் கமுத்திடலாம். அதை அப்படியே அந்த பேனை கமுத்து 2 taps பண்ணிங்கன்னா நம்மளுடைய கேக் சூப்பராக வந்துடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தனியாக கேக் பேன் எதுவுமே இல்லாமல் சில்வர் பேன்லேயே நம்மளோட கேக் சூப்பராக ரெடி ஆயாச்சு. பர்த்டே கேக் இப்போ வந்து இதை வந்து 1/2 hour நல்லா கூலாக விட்டுருங்க. இப்போ 1/2 hour அப்புறம் நம்ம பார்க்கலாம் அதுக்குள்ளே க்ரீம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். பாருங்கள் இது இப்படி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்க இருக்க நல்லா க்ரீம் திக் ஆகிட்டே இருக்குது. நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். நாம் க்ரீமை பவுலில் ஊற்றி 10 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணதில் இந்த மாதிரி திக்னஸ் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். விஸ்க் வச்சு 10 மினிட்ஸ் பீட் பண்ணல, இந்த மாதிரி திக்காக வந்தாச்சு பாருங்கள். எப்படி திக்காக இந்த அளவு திக்காக இருக்குது. இது நான் சொன்ன மாதிரி இன்னும் ஒரு 20 மினிட்ஸ், 1/2 hour 10 மினிட்ஸ் முடிஞ்சாச்சு. இன்னும் ஒரு 20 மினிட்ஸ் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். 20 மினிட்ஸ் கழித்து பார்க்கும்போது இப்படி வந்திருக்குங்க பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காயாச்சு. வெறும் எக்கோட ஒயிட் மட்டும் வச்சு, ஒயிட்டு சக்கரை மட்டும் வச்சு சூப்பராக க்ரீம் செம்மையாக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் இந்த க்ரீம் எடுத்து இப்படி பார்த்தா கீழே விழுகாது. இந்த அளவுக்கு நமக்கு ஸ்டிஃப் ஆயாச்சு. கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்தாச்சு பாருங்கள். இப்படி எடுத்து இப்படி போட்டோன்னா கீழே விழுகவே விழுகாது, அப்படியே அந்த ஸ்பூன்லேயே அப்படியே நிற்கிது பாருங்கள். இப்போ 1/2 hour ஆயாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கேக் நல்லா சூடெல்லாம் ஆறியாச்சு. இப்போ மேலே இருக்க லேயர் பிளாக்காக இருக்க பாருங்கள், அந்த லேயர் மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கோ. இந்த லேயர் வந்து வேஸ்ட்டு தான், இந்த லேயர் நமக்கு தேவைப்படாது. இப்போ இதை கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது இந்த கேக்கை நம்ம சென்டரில் கட் பண்ணி 2 layer கேக் செய்ய போகிறோம். அதனால் சென்டரில் கட் பண்ணிக்கோங்க பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு கேக்கு. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ நம்ம இதுக்கு மேலே நம்ம வச்சுருக்க க்ரீமை அப்ளை பண்ணிக்கலாம் பாருங்கள். எவ்வளோ சூப்பராக நமக்கு க்ரீம் ரெடி ஆகிருக்கு. பட்டர் எதுவுமே நம்ம ஆட் பண்ணலை.
சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுங்க க்ரீமை. பாருங்க ஒரு லேயர் ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ணியாச்சு. வெறும் 2 இன்க்ரீடியன்ட் வச்சு இவ்வளோ சூப்பரான க்ரீம் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த லேயர் நம்ம வச்சிடலாம், அது மேலே நம்ம க்ரீம் அப்ளை பண்ணிக்கலாம் ஃபுல்லாக. எலக்ட்ரிக் பேட்டரி தேவையில்ல ஃப்ரெண்ட்ஸ், எதுவுமே இல்லாமல் நம்ம ஹேண்ட்லையும் விஸ்கை வச்சு சூப்பராக நம்ம ரெடி பண்ணியாச்சு க்ரீம். கேக் ஃபுல்லாக க்ரீம் அப்ளை பண்ணிடுங்க, சைடில் எல்லா இடத்துலையும் க்ரீம் அப்ளை பண்ணிடுங்க ஃபுல்லாக. பாருங்கள் க்ரீம் எவ்வளோ ஸ்டிப்பாக இருக்குதுன்னு, கீழெல்லாம் விழுகாமல் சூப்பராக நமக்கு கிடச்சிருச்சு. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கும் போதே. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பர்த்டே கேக் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஃபுல்லாக அப்ளை பண்ணி நம்ம எல்லாத்தையும் ஒரே மாதிரி ஸ்மூத் பண்ணி விட்டுடலாம். இப்போ மிச்சம் இருக்க க்ரீமில் நாம் சாக்லேட் சிரப் நான் மிக்ஸ் பண்ணுறேன். நீங்கள் வேணும் சாக்லேட் மெல்ட் பண்ணி கூட இதை ஆட் பண்ணிக்கலாம். நான் சிரப் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி இது ஒரு பைப்பிங் பேக்கில் நம்ம மாற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கேக்குக்கு மேலே நம்ம எழுதிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எந்த கலருமே ஆட் பண்ணல, எந்த ப்ரிசர்வேட்டுமே இல்லை. சூப்பராக வீட்லேயே ரெடி ஆயிடுச்சு பர்த்டே கேக். நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்க குட்டீஸ்க்கு இதே மாதிரி கேக் செஞ்சு கொடுங்க அவங்களோட பர்த்டேக்கு. இந்த க்ரீம் செய்கிறதுக்கு 1/2 hour டைம் எடுத்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது. பட்டர் எதுவுமே இல்லாமல் வெறும் சர்க்கரையும் முட்டையோட வெள்ளைக்கருவும் மட்டுமே வச்சு ஒரு க்ரீம், அதனால ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் சூப்பராக நம்ம ரைட்டிங்லாம் எழுதியாச்சு. இப்போ நம்மளோட கேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இதை கட் பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக சாஃப்டாக வந்திருக்கு. உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த கேக். நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் நம்ம இந்த கேக்கை டபுள் லேயர் ஆகணும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது உள்ள க்ரீம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. எந்த ப்ரிசர்வேட்டும் இல்லாமல் வீட்லேயே பர்த்டே கேக் சூப்பராக சாஃப்டாக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு நம்மளோட ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.